காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு நாளையுடன் ஓராண்டு நிறைவடைவதையொட்டி இன்றும் நாளையும் ஸ்ரீநகர் முழுவதும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 ரத்து செய்யப்பட்டது. மேலும் அப்பகுதி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. மேலும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டது. சமூக வலைதள பக்கங்கள் தடை செய்யப்பட்டன. செல்போன் தொலைபேசி சேவைகள் நிறுத்தப்பட்டன. இணையதள சேவைகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டன. இது மட்டுமின்றி காஷ்மீர் முன்னாள் முதல் மந்திரிகள் பருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹ்பூபா முப்தி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். தற்பொழுது நிலைமை சீரடைந்ததை அடுத்து வீட்டு காவலில் இருந்த பலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் மெஹ்பூபா முப்தி உள்ளிட்ட சில தலைவர்களுக்கு வீட்டு காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு நாளையுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதையொட்டி காஷ்மீரில் நாளை கருப்பு தினமாக அனுசரிக்க பிரிவினைவாதிகள் முயற்சித்து வருவதாகவும் பிரிவினைவாதிகள் வன்முறையில் ஈடுபடலாம் எனவும் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனால் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்க காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டம் முழுவதும் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக மாவட்ட மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டுள்ளார். 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொது இடங்களில் மக்கள் கூட்டமாக கூடவும் போராட்டம் நடத்தவும் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக ஸ்ரீநகர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.